இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு 30-35 வருஷமா நாங்கள் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம். இப்போ நேற்று வந்து சார் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அறிக்கைன்னு பார்த்தீங்கனாக்கா, இந்த கனரக வாகனங்கள் வந்து ஒரு 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணுன்ட்டு. இப்போ எங்களது வந்து 4-வீலரு லைட் வெஹிக்கிளு, ஒரு ட்ரெயின் பிக்கப் பண்ணணும், ஒரு ஏர்போர்ட் போகணுன்னாக்கா 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் இப்போ நாங்கள் போகணுன்னும் போது, அந்த ஏர்போர்ட்டில் போயிட்டு இப்போ 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாக்கா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிரும். சாதாரணமாக ஒரு 50-60 போனாலுமே இப்போ சூழ்நிலைக்கு பார்த்தீங்கனாக்கா 1.5 மணி நேரம் ஆகுது. அந்த 1.5 மணி நேரத்துக்கு அதே இப்போ பார்ட்டி வந்து உங்களுக்கு இல்லைங்க, எங்களுக்கு டைம் வந்து சேவிங் பத்தாது, இன்னும் கொஞ்சம் இதாக போகணுன்றாங்கன்னு. இப்போ வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுன்னாக்கா இதனுடைய வழிமுறை என்னன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. சப்போஸ் இப்போ நாங்கள் போயிட்டு இப்போ பாயிண்ட்டில் நிற்கிறோம்னாக்கா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு கோடு சும்மா அப்படி மேலே ஏறி நின்றாலுமே ஒரு ஃபைன் பண்ணிடுறாங்க. அதுக்கு வந்து ஒரு 1000 ரூபா ஃபைன் வந்துடுது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஆன்லைனில் வரும்போது இப்போ எங்கள் டிரைவருங்க வந்து எல்லாமே ரொம்ப சிரமப்படுறோம். ஒரு வண்டிக்கு வந்து ஒரு எஃப்சிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ரூபா 9000 ரூபா ஃபைன் காசே வந்துடுது. அப்போ எஃப்சி பீஸ் தனியாக நாங்கள் காட்டுறோம். இப்போ இன்சூரன்ஸு, இந்த வண்டியினுடைய ரயில்வே பீஸ், இப்போ நம்ம எல்லாமே கட்டிட்டு இப்போ இதுலேயே வந்து இப்போ ஸ்பீடும் போகக்கூடாதுதான், ஒரு எதுவுமே இல்லை. எங்களுக்கு பண்ணுறது ரொம்ப ஒரு வழிபாடே எங்களுக்கு படிக்கிறதுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இதுக்கு உண்டானது நம்ம ஐயா பார்த்து தான் ஏதோ ஒரு நல்ல வழி பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து ரெகுலராக உங்களுடைய கார் டாக்ஸி மூலமா எத்தனை பேசஞ்சர் டெய்லி ட்ராவல் பண்ணுறாங்க? டெய்லி ஒரு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எங்கள் ஸ்டாண்டில் வந்து ஒரு 30 கார் இருக்கு. இந்த ஒரு 30 வண்டி நம்ம ஸ்டாண்ட் வண்டி இருக்குது. அந்த 30 வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சவாரி 2 சவாரி கம்பல்சரி அந்த ஒரு வண்டிங்க போகுது. இப்போ சென்ட்ரல் வந்து ஒரு ட்ரெயின் இப்போ லேட்டாக வந்துடுது. அந்த ட்ரெயின் லேட்டாக வந்ததும் ரொம்ப இல்லை, நான் ஒரு 10 நிமிஷத்தில் இப்போ சென்ட்ரல் போகணும் போது நான் 40-ல போனேனாக்கா எப்போ போய் சேருவேன்? அந்த ட்ரெயினே போயிடும் உங்களுக்கு. இப்போ ஒரு நவஜீவன் எக்ஸ்பிரஸ் இப்போ பிடிக்கணுன்றாங்க, அவங்க வந்து 8:45 இப்போ ட்ரெயின் வருது, 9 மணிக்கு அந்த ட்ரெயின். அந்த 10 நிமிஷத்தில் இப்போ நான் போனால் தானே அவங்க போக முடியும். இப்போ அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து பண்ணாக்கா இப்போ எங்களுக்கும் நல்லது, பேசஞ்சருக்கும் நல்லது, பப்ளிக்கும் நல்லது, எல்லாமே இல்லை ரொம்ப இதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த 40 கிலோமீட்டர் ஸ்பீடு என்னும் எங்களால் ஏற்றுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் சார். இரவு நேரங்களில் 10 கிலோமீட்டர் அதிகமாக கொடுத்துருக்காங்க, அது எப்படி? இரவு நேரத்தில் நம்மளுக்கு அது தேவையில்லையா சார்? நம்ம வந்து இப்போ ட்ரைனிங் டைமிங் தான், இப்போ பிக்கப் தான் இப்போ இரவு நேரத்தில் இப்போ அந்த 10 கிலோமீட்டர் ஸ்பீடு நம்மளுக்கு தேவையே இல்லையா? இப்போ அந்த 50 இப்போ நீங்கள் போகலான் போது இப்போ நைட்டில் வந்து யாரும் இப்போ ஏர்போர்ட் போகிறதில்ல. இப்போ நான் வந்து இப்போ திருச்சி முதல் போகிறது, இப்போ இல்லை நீங்கள் 50 போனாக்கா அது என்னைக்கு போய் சார் அது போது விடிஞ்சிடும். ஆமா சார், இப்ப ஏன்னா இப்ப நீங்க வந்து இப்ப எங்க பார்த்தாலும் வந்து ஸ்பீட் கவர்னர் வச்சிருக்கீங்க, பார்த்தா வீடியோ கேமரா வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க போனாலும் இப்ப நான் போனனாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப உங்களுக்கு மெசேஜ் வந்துருது. நீங்க வந்து இப்ப 70 போனீங்க, விழுப்புரம் தாண்டும் போய் 70 போனீங்கன்னா அப்ப நான் எப்பதான் போய் சார் அந்த திருச்சிக்கு? இப்ப 5 மணி நேரத்துல போற இடத்துக்கு 10 மணி நேரம் போனாக்கா அந்த கஸ்டமர் வருவாங்களா? அது நான் ட்ரெயின்லயே போயிடும். அப்ப எங்க குடும்பத்தினுடைய நிலைமை என்ன ஆகும்? இப்ப வாழ்வதில் ரொம்ப பாதிக்குது. இப்ப எங்களுடைய சூழ்நிலை அதுதான். பயணிகள் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். இந்த மாதிரி ஒரு புதுசு ஒரு ஸ்கீமா போட்டீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டம் சார். எங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய பாதிப்பு ரொம்ப இதாக இருக்கு. இன்னைக்கு எங்களுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு ஒரு இதாக இல்லை சார். மாநகர காவலுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மாநகர காவலுக்கு நாங்கள் வந்து இதை வந்து வாபஸ் வாங்கிட்டு வந்து எங்களை உடைக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். அவங்க கேட்கறது வண்டி வந்து டாக்குமெண்ட் கேட்டாங்க, எல்லா வண்டியும் இப்போ டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் டிஎல்லு லைசன்ஸ்ல இருந்து எல்லாமே இப்ப கரண்ட்ல இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப நம்ம டிரைவர் வந்து யூனிஃபார்ம் இல்ல, ஒரு கேஸ் போடுங்க, ஒரு டிடி கேஸ் போறீங்க, அதெல்லாம் வந்து நாங்க வந்து எதுவுமே அப்டேஷன் பண்ணல. இப்ப 10,000 ரூபாய் அந்த டிடி கேஸ்ன்றீங்க. இப்ப குடிச்சிட்டு இப்போ வண்டியில இருக்கிறவங்களுக்கு இப்ப பின்னாடி உட்காந்துக்கணும், 10,000 ரூபாய் போடுறீங்க. அது வந்து நீங்க ஒரு நல்லதுதான் பண்ணி ஒரு குடும்பம் வாழ வைக்கிறதுக்கு, ஆனா இது வந்து இப்ப நீங்க நல்லது பண்ணல. இதுவும் வந்து நீங்க இருக்க வந்து மாநகர காவலை வந்து நம்ம வாழ வச்சிருந்தா இருக்கிறோம். வர கவர்மெண்ட் எல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் தான் வாழ்ந்துன்னு இப்போ அடிமட்டத்தில் இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களை வந்து ரொம்ப குடும்பம் வந்து பாதிக்கும் சார். எங்கள் சூழ்நிலை வந்து ரொம்ப வாழ்வதற்கு வந்து ரொம்ப பாதிக்கும். இந்த 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் எந்த ஊர் போய் சேருவீங்க? ஒரு 2-வீலர் எடுத்துங்க, ஒரு நடந்து போனாலுமே நான் அந்த 40 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து நான் நடந்தே காட்டிடுவேன். இப்போ சாதாரணமாக வந்து நம்ம ரெண்டு பேரும் நடக்கலாம். எனக்கு வந்து வயசு பார்த்தீங்கன்னா இப்போ 55 வயசு ஆகுது, உங்களுக்கு வயசு வந்து இப்போ 16-17 வயசு இருக்கும். நான் என் கூட நடந்து வாங்க, நம்ம வந்து இதை கிராஸ் பண்ணுறதுக்கு எப்படி வாய்ப்புன்னு பார்த்துக்குங்க. நான் முன்னாடி போனால் நீங்கள் முன்னாடி போகிறீங்களான்னு. ஏன்னா இன்றைக்கி அந்த 40 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து நான் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 20 கிலோமீட்டர் சாயந்தரம் 20 கிலோமீட்டர் நடந்தால் ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் நடக்கிற வாய்ப்பு இருக்குது சார். இப்போ அதில் வந்து நீங்கள் 40 கிலோமீட்டர் தான் போனணும்போது அதுக்கு வந்து இதுக்கு 30,000 ரூபாய் நம்ம இன்சூரன்ஸ் கட்டிட்டு இந்த வண்டி வச்சுட்டு நான் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது சார். வருஷத்துக்குள்ள இப்போ 1,60,000 ரூபாய் இந்த வண்டி மெயின்டெனன்ஸ் ஆகுது சார்.